எப்படிங்க இந்தியா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது அனுபவம் இருக்கக்கூடிய தினேஷ் கார்த்திக் வராம அக்சர் பட்டேல் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்விகள் வந்துட்டு இருந்தது இல்லையோ, அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கொடுத்திருக்காரு ஸ்ரேயா அய்யர். என்ன சொல்லியிருக்காரு, என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைலா பாக்கலாம். இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இடையே 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இதுல முதல் 2 போட்டியிலுமே இந்திய அணி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா 2 மேட்ச்லயுமே இந்தியா டீம் பண்ண எல்லா பிளானுமே சுக்குநூறாக்கி இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. தோல்வியை பத்தியும் அக்சர் பட்டேலுக்கு அப்புறம் ஏன் தினேஷ் கார்த்திக் வந்தாரு அப்படின்றத பத்தி எல்லாம் ஸ்ரேயா அய்யர் அவரை தயார்படுத்த விரும்புறோம் அப்படின்னு சொல்லி ஸ்ரேயா அய்யர் அவரோட கருத்துக்களை பதிவு பண்ணிருக்காரு. டீம்ல என்ன பிளான் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி விளக்கம் கொடுத்திருக்காரு. அக்சர் பட்டேலுக்கு அப்புறம் தினேஷ் கார்த்திக் வரது சரியான முடிவுதானா இல்ல இதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.